மிக முக்கியமான விஷயம். இதுக்கு சொத்து செல்வம் தேவண்டு அவசியம் இல்ல, உடல் ஆரோக்கியம் தேவண்டு அவசியம் இல்ல, அறிவு ஆற்றல் தேவண்டு அவசியம் இல்ல, பொருளாதாரம் தேவை, ஆட்சி அதிகாரம் தேவை, எதுவும் தேவையே கிடையாது. நாலாவது விஷயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ. உடன்படிக்கை ஞாபகம் இருக்குதா? நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் ஆதமுடைய மக்களை படைத்து, அதாவது ரூஹுகளை படைத்து விட்டு ரூஹுகளிடம் கேட்டார், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பி, நான் அல்லவா உங்களுடைய ரப்பி. அல்லாஹ் கேட்டான், இந்த நேரம் காலு பலா, யா அல்லாஹ் வேற யாரும் இல்ல, நீதான் எங்கட ரப்பு, யா அல்லாஹ் நீதான் எங்கட ரப்பு, யா அல்லாஹ். எல்லோரும் ஒரே குரல்ல சொல்லிட்டோம், ஆனால் அது உடன்படிக்கை. யா அல்லாஹ் நான் உன்னுடைய கட்டளை எடுப்பேன், நீ தடுத்ததை தவிர்த்து கொள்ளுவேன், நீ விரும்புற வாழ்க்கை வாழுவேன், யா அல்லாஹ் நீ விரும்புற வாழ்க்கை வாழுவேன், என்ற வாழ்க்கையில தவறு நடந்த நான் தௌபா செய்வேன், யா அல்லாஹ் மன்னிப்பு தேடி அந்த பக்கத்தை விட்டு திரும்பி ஓண்ட பக்கம் வந்துடுவேன், யா அல்லாஹ். அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை, அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ. இன்று இருக்கிறது அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை. எத்தனை தொழுகைகள் பால், எங்கே ஹலால் ஹராம், எங்கே நல்லினமான வார்த்தைகள், எங்கே நற்குணங்கள், எங்கே பண்பாடு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ. முறித்து விட கூடாது. ஜும்ஆவுடைய காலம், ஜும்ஆவுடைய நாளிலே அதிகமானவர்கள் கற்பனை என்ன தெரியுமா, 50 பேருக்குத்தானே அனுமதி, 50 பேர் நிறைஞ்சிருக்குமா இருக்கும் என்று பெரிய மனசுள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்துட்டு தான் ஒதுக்கி விடுவார்கள். துன்யாவுடைய விஷயத்தில் போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, வஃபீ தாலிக ஃபலியதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், சொர்க்கத்துடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பொறுத்து தடையிற விஷயத்தில், அல்லாஹ்வுடைய நெருக்க தடையிற விஷயத்தில், அல்லாஹ் நண்படுகிற விஷயத்தில் போட்டி போடுபவர்கள் போட்டி போடட்டும். எங்கே போட்டி? ஏன் ஜும்மாவுக்கு போட்டி போடக்கூடாது? 50 பேரும் நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஏன் விரும்பக்கூடாது என்று இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை பிற்போடுமோ, அல்லாஹ்வும் அவருடைய உதவியை பிற்போட்டு விடுவார். உங்களுக்கு ரிஸ்கு தாமதிக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய இபாதத்தை பிற்போட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம், பிற்போட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் சுஜூத் இல்லையா? ஒரு காலமும் ஒரு நாளைக்கு நீங்கள் 100,000 ரூபாய் உழைத்தாலும் அதிலே 1 ரூபாயுடைய பரக்கத் கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை முறிப்பார்களோ, அஹ்த ரசூலிஹி அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த உடன்படிக்கை, நாமெல்லாம் உடன்படிக்கை செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே முழு சமூகத்தையும் ஒன்று சேர்த்த நேரத்திலே சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் ஹாயிப், உங்களில் வராதவர்கள், வந்தவர்கள், வராதவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா? இதுதான் உடன்படிக்கை. எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா? எத்தி வைக்கப்பட்டு விட்டது. ஏன் நிறைவேற்றவில்லை? எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம், எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, எங்கே அல்லாஹ்வுடைய தூதரே சுன்னாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன குடும்ப வாழ்க்கை எங்கே, வியாபாரம் எங்கே, சமூக வாழ்க்கை எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பொறுமை எங்கே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த நிதானம் எங்கே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பண்பு எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த உடன்படிக்கை முறித்து விட்டோம், முறித்து விட்டோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரண்டையும் இந்த உம்மத்தினர்கள் செய்வார்களாக இருந்தால், இதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஸல்லத்தல்லாஹு அலைஹிம் அதுவம் மின் கைரிஹிம், இவர்கள் அல்லாத வேறு எதிரிகளை நாம் உருவாக்குவோம். ரோட்டுக்கு இறங்கினாலே எதிரி, மீடியாவை திறந்தாலே எதிரி, எங்க போனாலும் எதிரி. காரணம் என்ன சகோதரர்களே? காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். ஒவ்வொரு ஈமான் உள்ள உள்ளமும் புரியட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவர்கள் ஒவ்வொருவரும் புரியட்டும், எங்கும் தீர்வு தேட வேண்டாம். இந்த பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த தீவிரவாதத்துக்கு காரணம், இப்படியான நிலைமைகளுக்கு காரணம், அடாவடித்தனத்துக்கு காரணம், எதிர்ப்புகளுக்கு காரணம்,
பகைமைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். ஒரு தனிநபர் அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை சரியாக நிறைவேற்றுகிறார் என்று வையுங்கள், அவருக்கு எத்தனை சூழ்ச்சி வந்தாலும் அங்கே அல்லாஹ் இருப்பார். யாரும் சூழ்ச்சி செய்ய முடியாது, யாரும் அவரை அழிக்க முடியாது. நினைப்பவரை அல்லாஹ் அழித்து விடுவான், நினைப்பவரை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தது போல, சஹாபாக்களை பாதுகாத்தது போல அல்லாஹ் இறக்கவில்லையா பதிலுக்கு? பதிலுடைய காலத்துக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கவில்லையா? ஏனென்று எமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இருக்கிறது. உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். அல்லாஹ் என்ன செய்வான்? எதிரிகளுடைய உள்ளத்திலே ஒரு பலத்தை போட்டி அவர்கள் மூலம் எம்மை அல்லாஹ் தாக்க வைப்பான், நெசுக்க வைப்பான். அல்லாஹ் எப்போது உடன்படிக்கை இந்த இரண்டு முறிக்கப்படுமோ அப்போது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் செல்லாம் சொன்னார்கள், அது மட்டுமல்ல, இல்லா சல்லத்தல்லாஹு அலைஹிம் அதுவும் மின் கைரிஹிம் ஃபஅகதூ பஅலமா ஃபீ ஐதீஹிம். அது மட்டுமா? அது மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவார்கள், பகைவர்களாக நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, வாஹது மா பாலமா ஃபீ ஐதீஹிம், அவருடைய கையில இருப்பவைகளையும் அவர்கள் பிடுங்குவார்கள். ஆட்சிகள் பிடுங்கப்படும், பொறுப்புகள் பிடுங்கப்படும், சொத்துகள் பிடுங்கப்படும். இவைகளை பார்த்து நாம் எல்லாம் வேதனைப்படுகிறோம். உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இவைகள் வேதனைப்படக்கூடிய அர்த்தம் அல்ல, இதுதான் உண்மை. அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாக்குறுதிகள், இது உண்மையானது. அல்லாஹ் ரசூலோடு செய்த உடன்படிக்கை முறிக்கப்படுமாக இருந்தால் எம்முடைய கரத்தில் இருக்கும் அனைத்தையும் இழக்க வேண்டி வரும், இழக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தி இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது, என்னுடைய உம்மத்தி இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது.